ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் விக்கி சீகல் வியூ. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நான் சொல்ற அந்த விஷயத்த வந்து உங்களால நம்ப முடியாது, இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி தெரியும், காக்ரோச். அது டெய்லி நம்ம பார்ப்போம், அது ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. இந்த உலகம் உருவானது ஆரம்பத்துல அதுதான் உருவாச்சுன்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் என்ன ஒரு பிரளயமே ஏற்பட்டாலும் சரி, அதை மட்டும் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த கரப்பாம்பூச்சினால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு யூஸ் இருக்கு. அந்த யூஸ் என்ன அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல அது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆஸ்துமா தெரியும்ல, மூச்சு திணறல். ஆஸ்துமான்றது ரொம்ப மூச்சு விடாம கஷ்டப்படுற ஒரு விதமான ஒரு டிசீஸ் சொல்லலாம். அந்த ஆஸ்துமாக்கு ஆங்கில வழி மருத்துவத்திலே கொடுக்க முடியாத ஒரு பெனிஃபிட்டை வந்து கரப்பாம்பூச்சி மூலயமா ஹோமியோபதியில கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இது உண்மை. இது நீங்க நம்மளனாலும் இதுதான் உண்மைன்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, 1896 ஜெர்மன் நாட்டுல ஆங்கில வழி மருத்துவத்துல எம்டி முடிச்ச சாமுவேல் கிறிஸ்டியன் ஃபிரெட்ரிக் ஹானிமன் அப்படின்ற ஒரு டாக்டர் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன அப்படின்னா, சிமிலிஸ் சிமிலிபியூஸ் கியூரென்டர், அதாவது ஒத்தவைகள் ஒத்தவைகளால் குணப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த கொள்கை மூலயமா கரப்பாம்பூச்சியிலிருந்து பிளாட்டா ஓரியன்டாலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருந்து எடுக்கப்படுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க நீங்க பாக்குறீங்க, ரொம்ப ஆஸ்துமானால சிவியர் கண்டிஷன்ல மூச்சு விட முடியாம ரொம்ப திணறாங்க அப்படிங்கும் போது, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் படி ஊசி போட்டுதான் அந்த கண்டிஷனை வந்து சரி பண்ண முடியும்ன்ற டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, ஆனா அந்த கரப்பாம்பூச்சியிலிருந்து எடுத்த அந்த பிளாட்டா ஓரியன்டாலிஸ 15-20 சொட்டு, அதாவது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில கலந்து கொடுத்தா அந்த மூச்சு திணறல் வந்து படிப்படியா குறையும்ன்றதுதான் ஒரு ஆச்சரியமான உண்மைன்னு சொல்லலாம். இது இந்த மாதிரி ஜீவராசிகளால வந்து அதிகமா யூஸ் இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனா இதனாலயும் சில நன்மைகள் இருக்குன்றதுதான் உண்மை. கரப்பாம்பூச்சி வந்து பொதுவா தலை துண்டிச்சாலும் ஒரு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது ஏன் சாகுது அப்படின்னா, அதுக்கு உணவு கிடைக்காம பட்டினியினாலதான் சாகுதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு உயிரினம் வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு நினைப்போம், ஆனா அதுவும் ஒரு விதத்துல யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். எலிகளை பத்தி நம்மளுக்கு தெரியும், ரேட். பொதுவா வந்து அதுவும் கரப்பாம்பூச்சி மாதிரிதான், எந்த ஒரு யூஸும் கிடையாது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த உலகம் தோன்றுனதுல இருந்து இப்போ வரைக்கும் மனுஷனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கரப்பாம்பூச்சியும் எலியும். அதே மாதிரி இந்த எலி வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம பொதுவா ஏதாவது ஒரு நோய் இருக்கு, நம்ம மெடிசன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை நம்ம மனுஷங்கள்ட்ட டைரக்டா அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக படைக்கப்பட்டதுதான் அந்த எலின்றது. சொல்லனாலும் இதான் உண்மை. அந்த எலிகள் மூலியமா தான் அந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணி, ஏன்னா ஏன் எலிகள் மூலியமா டெஸ்ட் பண்றாங்கன்னா, எலிகளோட உடல் அமைப்பு வந்து அப்படியே மனிதனோட உடல் உறுப்புகளை வந்து ஒத்தி இருக்கனால எலிகள் மூலியமா லேப்ல டெஸ்ட் பண்றாங்க. இந்த இரண்டு உயிரினங்களும் எந்த யூஸ் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா சில மெடிக்கல் ஃபீல்டுல பொறுத்த வரைக்கும் மனித உயிர்களை காப்பாத்துறதுக்கு இது ரெண்டும் பயன்படுதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோல நான் பேசணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வேணும்னா விக்கி சீகல் வியூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.